ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பர் டேஸ்டான அப்படி கரமுறன்னு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி காடை ஃப்ரையோட வந்திருக்கேன். சிக்கன் ஃப்ரையை விட வந்து இந்த காடை ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மெயினாக அதோட போன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி. அதோட வந்து என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே, ஆயிரம் கோழிக்கு அரை காடை, அது எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியாது, அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளோதான். பட் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கான மசாலா முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கெலாம் தேவையான முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லையா, ஸோ அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து இது வந்து காஞ்ச மிளகாய், பூண்டு, உப்பு சேர்த்து பொடிச்சு வச்சுருப்போம் நாங்கள் ஒரு பாட்டிலில். அதுலேருந்து நான் இப்போ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் போட வேண்டாம். அதுக்கும் சேர்த்து கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஆனால் இது சேர்த்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இது எப்போவுமே ஒரு பாட்டில் ஸ்டாக் இருக்கும். தோசைக்கெல்லாம் வந்து எண்ணெய் தொட்டு சாப்பிட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போதெல்லாம் வந்து கொஞ்சமாக அதை சேர்த்துப்பேன், அதனால டேஸ்ட் கொடுக்குங்கிறதுனால. அடுத்தது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ். இது வெறுமனே நம்ம மிளகா, காஞ்சி மிளகாவை சும்மா அப்படி பிடிச்சி 1 ரெட்டாக பிடிச்சி எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கு. இதில் எது வேணாலும் நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செய்யலைன்னா, இல்லை இப்படி இப்படி தான் இவ்வளோலாம் போடணுன்ற மாதிரி எந்த இதுவும் கிடையாது, நம்மளோட டேஸ்ட்டு தாங்க. அடுத்தது உப்பு, அது உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த மிளகா போட்டது இல்லையா, மிளகா பூண்டு பொடிச்சது, அதுலேயே கொஞ்சம் உப்பு இருக்குது, அதனால நான் இந்த உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அது இல்லாமல் மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தான் நான் வந்து காடையெல்லாம் இதில் சேர்ப்பேன். ஸோ அதனால் அப்போ பார்த்துக்கலாம், பத்தலைன்னா போட்டுக்கலாம். அடுத்தது மஞ்சள் பொடி, இது 1 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது கரம் மசாலா பொடி, இது வந்து வீட்லேயே பிடிச்ச பொடி தான். இது 1 1/2 டீஸ்பூன் போட்டாலே போதும், செம்ம ஸ்மெல்லாக இருக்கும், அதனால் ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம், ஒரு மாதிரி கடுக்கும் அது. ஸோ அதனால தான் 1 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து எனி சிக்கன் மசாலா, கடையில் நம்ம வாங்குவோம்ல, அது ஏதோ சிக்கன் கறி மசாலாவாக இருந்தாலும் சரி, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் கபாப், எனி திங். நான் இதில் சேர்த்துருக்கிறது வந்து ஈஸ்டர்ன் சிக்கன் மசாலா, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃப்ரைக்கும் அது நல்லாயிருக்கும், கறி பண்ணாலும் நல்லாயிருக்கும். என்னடா பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க, உண்மையாவே எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனால கடைக்கு எப்போ போனாலும் இதை வாங்கிட்டு வந்து வச்சிருவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, இல்லை உங்ககிட்ட என்ன மசாலா பொடி இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இது 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்தது மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட், இந்த மாதிரி ஃப்ரைலாம் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது, பெருஞ்சீரகம் 1/2 முக்கால் டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலுமே பிரச்சனை இல்லை, உடம்புக்கும் நல்லது தான். இந்த மாதிரி ஃப்ரையெல்லாம் பண்ணும்போது சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பர் டேஸ்ட்டும் கொடுக்கும், அது ஜீரணத்துக்கும் நல்லது தான், அதனால அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது அரிசி மாவு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ தயிர், நல்லா கட்டி தயிர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தாச்சு. இது புளிப்பெல்லாம் அவ்வளோவா இல்லாத தயிர். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவை. இது ரொம்ப கட்டியா இருக்கு இல்லையா, ஸோ அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்தா மசாலா வந்து இந்த காடையோட ஒட்டிக்காது, அதனால லைட்டா தண்ணி சேர்க்கணும் பார்த்து. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதுல கொஞ்சம் நல்லா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் காடை சேர்க்குறேன். இது 10 காடை வாங்கி கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி கீறி கீறி வச்சுருக்கேன், அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா சேருங்கிறதுக்காக. இதை வந்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு மேக்ஸிமம் 2-3 மணி நேரம் ஊற வச்சிட வேண்டியது தான். நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கணும், ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில்.
இப்ப மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப இது ஃப்ரை பண்றதுக்காக நான் வந்து எண்ணெய் நல்லா சூடா வச்சிருக்கேன். சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த காடை பீசஸ் எடுத்து நம்ம போடணும். எண்ணெய் சூடாகாம போட்டா என்ன ஆகும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மசாலா எல்லாம் பிரிஞ்சு போயிடும். ஸோ எண்ணெய் கரெக்டான சூட்ல இருக்கணும், ரொம்ப புகையவும் கூடாது, கரிஞ்சு போயிடும். ஸோ அதனால கரெக்டான சூட்ல இருக்கு போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை ரொம்ப போட்டு கலக்காம ஒரு மூடி போட்டு கொஞ்சம் அது வேகிறதுக்கு விட்டுடலாம். அடுப்பு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்போ இந்த பீசஸ மெது மெதுவா திருப்பி ரெண்டு பக்கமும் நல்லா சூப்பரா ஃப்ரை ஆயிருக்கு. இது ரொம்பவே ஃப்ரை பண்ண கடுகடுன்னு ஆயிடும். சோ கரெக்ட்டா அது கிறிஸ்பியா ஃப்ரை ஆன உடனே எடுத்துறணும். இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணியாச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வெங்காயம், தக்காளி, ஒரு ரெண்டு பச்சை மிளகாயெல்லாம் வச்சு அழகாக சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இது நம்ம ரைஸ் கூட, சப்பாத்தி, பரோட்டா அந்த மாதிரி எது கூடயும் சாப்பிடலாம். சூப்பர் டேஸ்டாக கிறிஸ்பியான காடை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக தானே இருந்தது. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ப்ளீஸ் வந்து என்னோட கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். அதுக்கு செலவெல்லாம் ஆகாதுங்க. ஜஸ்ட் என்னோட எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும், அவ்வளோதான். பண்ணுவீங்களே? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா, பை பாய்.